எல்லாருக்குமே வணக்கங்க. எல்லா ஏரியாலுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாலுமே செம்ம மழைங்க. இங்கே பாருங்கள், கிணறு எல்லாமே நம்பிடுச்சு. நீங்கள் யாருமே மழையில் வெளியே போகாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ வெளியே போய் சப்போஸ் காய்ச்சல் சளிக்கிது வந்துருச்சுன்னு வைங்களேன், கோவிட்னு பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அது வந்துட்டு ரொம்ப சிக்கலாயிரும். யாருமே வெளியே சுத்தாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு காட்டில் கிழங்கு பறிக்க போகிறோம். அப்புறம் அப்படியே வந்துட்டு கோழி அடகூட்டி வைக்கிறோம். ஸோ இதுதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்க போகுது. இங்கே பாருங்கள், கிணறுலாம் ஃபுல்லாக நம்பி வாக்கியலில் தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க. இந்த தண்ணி எல்லாமே அப்படியே வாக்கியலில் போய் ஆற்று தண்ணியோடு கலந்துரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு காலையில் வந்துட்டு அடை கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், பாதிக்கும் மேலே கோழியாட்ட விற்றுட்டோம் அப்படின்னு. திருப்பி அடுத்த பேட்ச் ரெடி பண்ணணும். அதனால் இப்போ நாங்கள் வந்துட்டு அடை கூட்டி வைக்க போகிறோம். இது வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி அடை கூட்டி வைக்கணும் அப்படின்றத ப்ரீஃபாகவே ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ வாங்க, நம்ம போய் அடை கூட்டி வச்சிடலாம். இதில் இந்த அடை கூட்டி வைக்கிறதுல நிறைய சொதப்பல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்துட்டு நேற்று காலையிலேயே மண் வந்துட்டு அள்ளி வச்சிட்டோம். ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கேப் விடுறப்ப போயிட்டாக்குன்னு மண் அள்ளி வச்சிட்டோம். நேற்றுலேருந்து காஞ்சிட்ருக்குது, இன்னுமே காயவே இல்லை. நாங்கள் காஞ்சிருக்கும்னு நினச்சி வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆல்ரெடி இது வந்துட்டு மழை காலம், ப்ளஸ் ஈரமண்ணாக இருந்தது அப்படின்னா மொட்டு சூடே ஆகாது. அதுக்கு தான் நாங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷெட்டு கடையில் இருக்கிற மண் நலையவே இல்லை. சரி, அதை கூட்டி அள்ளி புடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டி அள்ளிட்டுருக்கோம். இது அவன்னா புடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு சுத்தமாக புடைக்க தெரியாது, ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். என்னடா புடைக்கிறேன்னு சொல்லிட்டு முரத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டான்னு அவன்கிட்ட கேட்டால், அக்கா உள்ளே இருந்தால் வீடியோ கிளியராக தெரியாது, போய் வெளிச்சத்தில் புடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்துக்கு வந்து புடைச்சிட்ருக்கிறான். மக்களே, பார்க்குற எத்தனை பேர்த்துக்கு இவன் புடைக்கிறது கரெக்டு அப்படின்ட்டு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவன் புடைக்கிறது சுத்தமாக தப்பு. எங்கே நீ புடைச்சத காமி? பாதி கல்லுக்கு மேலே புறத்துலையே இருக்கு. இதில் பாதி மண்ணு கீழேயே கொட்டி போச்சு. இப்படி புடச்செல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை கைவிட்டுட்டோம். வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியா யோசிக்கணும். அடுத்தது நமக்கு இந்த மண்ணே வேணாம்னு சொல்லிட்டு வக்கைப்புல்ல டைரெக்டாக களை இறங்கிட்டோம். ஏன்னா வக்கைப்புல் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மழைக்காலம் அப்படின்றதுனால பேனும் பிடிக்காது, ஹீட் வந்துட்டு நல்லா ஆகும். ஸோ அதனால் கடைசியாக வக்கைப்புள்ளையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்துட்டு மொத்தம் மூணு கோழி கூட்டி வைக்கிறோம். ஸோ மூணு அடைக்குமே வக்கைப்புல் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த தடவை வந்துட்டு மிளகாய், கறி, இரும்பு இது மூணில் எதுவுமே வைக்கலை. வைக்காமல் ஒரு தாட்டி கூட்டி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லை. நான் வந்துட்டு அந்த மூணு எதுக்கு வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. எங்கடா ரொம்ப நேரமாக ஒரு பிசியே காணான்னு பார்க்குறீங்களா? இருங்க, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத காமிக்கிறான் உங்களுக்கு. ஒரு முறத்தை கூட முழுசாக சளிச்சு முடிக்கல. அதுக்குள்ளே எனக்கு டயர்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு, வைக்கப்புள்ளாம் வைக்க மாட்டேன், நீங்களே அடை கூட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள், இவனை நம்பி நான் அடை கூட்டி வைக்க தனியாக வந்திருந்தேன்னா என் சோழி முடிஞ்சிச்சு. அதனால் எங்கள் அம்மாவே துணைக்கு கூட்டிகிட்டு தான் வந்தேன். நல்லா சேரடா வேலை. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு வைக்கப்புள்ளாம் எடுத்து வச்சுட்டாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னான். எங்கள் அம்மா இருந்துட்டு நீ முட்டை எடுத்து வச்சா பொறிக்கவே பொறிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோவம் ஆயிட்டான், போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டான். அப்புறம் எடுத்தே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான். A few moments later. எப்படியோ ஒரு வழியை சமாதானப்படுத்தி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு கோழி ஒரு அடை வந்துட்டு அம்மா வைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னொன்று தம்பி வைக்கிறேன்னு சொன்னால், அப்புறம் இன்னொன்று நான் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். எது வந்துட்டு நல்லா பொறிக்கும் அப்படின்றது எங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஒரு வழியாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் முட்டையெல்லாம் எடுத்து அடவில் வச்சாச்சு.
இப்போ அடுத்தது வந்து நம்ம கோழியை பிடிச்சி அடைக்கல போட வேண்டியதுதான். இதில் மூணு கோழி இருக்கு அப்படின்னு தெரில, ஏன்னா இப்போ தான் கிரா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எத்தனை கோழி இருக்கு அப்படின்ட்டு. நான் போன கூண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கோழி இருந்துச்சு, அவன் போன கூண்டுக்குள்ளே வந்துட்டு ரெண்டு கோழி இருந்துச்சு. ஒரு வழியாக மூணு கோழியும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப பழகிருச்சு அப்படின்னா வந்துட்டு கூட எடுத்து விட்டுடலாம். இதெல்லாம் வந்துட்டு இளம்பாச்சு, இப்போ தான் முத முதல்ல வந்துட்டு அடைக்குட்டி வைக்கிறோம். அதனால் கூட போட்டு மூடணும். அவ்வளோதான், ஒரு வழியாக நம்ம அடைக்குட்டி வச்சாச்சு. இனி நம்ம போய் ஒயிட்டி பிரவுனிக்கு குச்சித்தலை உடச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கிழங்கு பறிச்சுட்டு வரலாம். இப்போ வந்து எங்கே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குச்சிக்காட்டுக்கு வந்திருக்கோம். அம்மா வீடு வந்திருக்காங்க, அவங்க வந்து குச்சி பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால குச்சி கிழங்கு பிடுங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம போய் பார்க்குறோம். அவன் எனக்கு முன்னாடியே உள்ளே போயிட்டான். தம்பி பார்த்து போ, கொசுக்கிது கடிச்சிட போகுது. நாம் அப்படியே வந்து நம்ம ஒயிட்டி பிரவுனிக்கு வந்து குச்சித்தலை உடைக்கணும். அதையும் சேர உடச்சிட்டு போயிடலாம் அப்படியே. இங்கே பாருங்க, இந்த கொழுந்தெல்லாமே ஆட்டுக்கு போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு கிள்ளிட்டு தான் போடணும். இதை கொழுந்தோட போட்டோம் அப்படின்னா வந்து ஆடு சொக்கிக்கும். தம்பி ரெட்டரெட்டு இலையா இருக்கிறத பார்த்தோடி. அதாவது மூணு மூணு ரெட்டரெட்டு இல்லை, மூணு மூணு இருக்கிற இலையே ஒன்னோடி. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விழுதுல வந்துட்டு மூணு கிலோ இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம ஒரு கிலோ உடச்சுக்கணும். அதோ இங்க பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு இருக்கும். இதுல வந்துட்டு ஒன்னு உடச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஆட்டுக்கு. நான் உள்ள போய் காமிக்கிறேன் எப்படி உடச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. தம்பி எங்க இருக்க? இதுதான் எங்க அம்மாயி. இங்கே காட்டு தம்பி, காட்டு மூஞ்சி, காட்டு. ஏ மூஞ்சி காட்டுறா, இங்க பாருங்க. நீ சும்மா விளையாண்டுகிட்டு தான் தம்பி இருக்க. ஒரு இலையாச்சு, ஒரு இலையாச்சு ஒழுங்க உடச்சியா? இப்போ இங்க பாருங்க, மூணு இருக்கிற இலை உடச்சாச்சு. அங்க எங்கயோ நாலு இருக்குதான். அவன் கத்திட்டு இருக்கிறான், நம்ம போய் அவன் கிட்ட பாக்கலாம். இங்க வந்துட்டு மழை ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்கு, புயல் இருக்கனால. அதனால குச்சி வந்துட்டு லைட்டா சாச்சாலுமே வேரோட வந்துருது. அதனால குச்சி எல்லாமே பார்த்துதான் உடைக்கணும். உன் ஹைட்டுக்கு மேல இருக்கு, இதுக்குதான் கொஞ்சமாச்சு வளரணும்னு சொல்றது. இங்க ஒன் டூ த்ரீ, என்ன ஒன் டூ த்ரீ தெரியுமா? பரவாயில்லடா, ஒன் டூ த்ரீ ஃபோர் வரல தெரியுது. எயிட் எயிட் நைனா. இது வந்துட்டு நாலு இருக்கிற வந்துட்டு நம்ம ரெண்டு உடச்சுக்கலாம். தம்பி குச்சி உடச்சிடாத, இன்னொன்னு உடச்சுக்கோ. போச்சு, குளிந்துராத. என்னடா பண்ற உனக்கு? என்ன? சோ நம்ம எல்லா குச்சி தலைய உடச்சுக்கலாம். இப்ப உடச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து கிழங்கு புடுங்கறத காமிக்கிறேன். நம்ம வந்து நமக்கு தேவையான குச்சி தலையை உடைச்சுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம போய் கிழங்கு புடுங்கிக்கலாம். புடுங்கடா. நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஈரமா தான் இருக்கு, டக்குன்னு வந்துரும். வரலையா? மழை பெஞ்சு நல்லா நொத நொதான் நம்ம இருக்கு. இழுக்கவே முடியல. மழை நான் நினைச்சேன் எல்லாம் வந்துரும் நினைச்சேன், ஆனா வரல. டேய், ரெண்டு பேர் சேர்ந்து ஒண்ணு பிடிக்க முடியல, ஒண்ணு புடுங்க முடியல. இதுல நீ போய் தனியா புடுங்குறியா? அது புடுங்க உருளன்னு சொல்லிட்டு அம்மாயும் பேரனும் இன்னொன்றதுக்கு போயிட்டாங்க. ஆமா, டக்குனு புடுங்கிடலாம்.
ஆஹா புடுங்கிட்டாங்கடா சூப்பர். ஆனா குழங்குதா இல்ல? இதுதான் சொன்ன அந்த இதுல வந்துட்டு கிழங்கே ஊர்ல ஆட்டுக்கு வைக்கிறியா? லூசு பயலே இந்த தலையோடி இந்த தலையை ஒடிச்சுக்கோங்க ஆட்டுக்காவும். சரிங்க, இங்க வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு கிழங்கு ஊறவே இல்ல. என் தம்பி அப்பயே சொன்னா இந்த பக்கம் கிழங்கு ஊர்ல அந்த பக்கம் போலான்னு. நாங்க ரெண்டு பேரும் தான் யாருறாங்க நடக்கிறது. நாங்க தான் அந்த பக்கம் எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உடைச்சோம். நான் இங்க வந்துட்டு பார்த்தா கிழங்கே ஊர்ல. இது எத்தனை மாசத்து குச்சின்னு தெரியல. 9 மாசத்து குச்சியா மையே? 9 மாசத்து குச்சி. எதனால கிழங்கு ஊர்லன்னு தெரியல. ஒருவேளை நாங்க புடுங்கின குச்சி வந்துட்டு கரெக்டா தேர்ந்தெடுத்து புடுங்கலையானு தெரியல. இந்த பக்கம் கடைசியில போய் பார்த்தோம்னா நல்லா கிழங்கு ஊர் இருக்கும்னு சொல்லலாம். அவன் தான் சொல்றான். அவனை தம்பி நாங்களும் பின்னாடி போயிட்டு இருக்கோம். டேய் இங்க பாரு தம்பி, இங்க மட்டும் கிழங்கு ஊறாம இருந்தது. குங்கும ரோசா குங்கும ரோஸ் இருக்குங்க. ஆனா இது வந்துட்டு புடுங்கணும் அப்படின்னா ஒரு பாத்தி தான் நட்டுருக்கோம். புடுங்கினா அந்த குச்சி வந்துட்டு நட்டு வைக்கணும். அதனால இதை புடுங்காம சும்மா சாதா குச்சி மட்டும் புடுங்கிட்டு போலான்னு சொல்லி இருக்கோம். இங்க பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாவே காடுதான். பூவெல்லாம் வராது தம்பி. நீ முதல்ல புடுங்கன்னா வருமா? ஒரு குச்சி டக்குன்னு புடுங்கிட்டு வாங்கடா போலாம். இதுலயாச்சும் கிழங்கு இருக்குமான்னு தெரியல. இது வந்துட்டு வெள்ளக்குச்சியா. மொத்தம் ரோஸ் குச்சி, வெள்ளக்குச்சி, சாதா குச்சி மூணு நட்டுருப்பாங்க போல. இது வந்துட்டு வெள்ளக்குச்சியை புடுங்கிட்டோம். வெள்ளக்குச்சி வேவாதாம்மா? ஐயே வெள்ளக்குச்சி வந்துட்டு வேவறது ரொம்ப கஷ்டம். முள்ளுவேலி. ஜெய் பாகுபலி. எல்லாமே கிழங்கு ஊர்ல. கிழங்கு ஊறவே இல்லங்க. சரிங்க, நாங்க வந்துட்டு ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் எத்தனை கிழங்கு புடுங்கிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு வழியா கிழங்கையும் தலையும் ஒடிச்சு முடிச்சாச்சு. மொத்தம் வந்துட்டு மூணு குச்சி புடுங்கணும். ஒரு வெள்ளக்குச்சி, ஒரு முள்ளுவேலி குச்சி, ஒரு ரோஸ் குச்சி. மூணு குச்சி புழுங்கி இவ்வளோ கிழங்கு கிடைச்சிருக்கு. இனிமேட்டு தான் கிழங்கு ஊறும். ஸோ நமக்கு ஆட்டுக்கு குச்சி தலையும் கிடைச்சிருச்சு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் வெளியே. இதை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இதை கிள்ளிட்டு தான் ஒயிட்டி ப்ரௌனுக்கு இல்லை மாட்டுக்கு எதுக்காக இருந்தாலுமே கொடுக்கணும். இது வந்து கொழுந்து. பாவ தூக்கு விட தூக்கிட்டு வரா தம்பி. கண்ணு தெரியாம கீழே விழுந்துடாத. சபடா ஒருவேளை கொண்டு வந்தாச்சு காட்டுல இருந்து வெளியே. நம்ம வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதாங்க, இதோட நம்மளோட டேவும் முடிஞ்சிச்சு, நம்மளோட விளாகும் முடிஞ்சிச்சு. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலயோ இல்ல விளாக்லயோ உங்களை நான் வந்து பாக்குறேன். அதுவரையிலும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டாடா, பாய். அச்சோ, அப்புறமேட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.